அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்டான நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடா ஒரு முக்கியமான விஷயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீஃப் மினிஸ்டர் இனாகுரேட்ஸ் ஒன் ஸ்டாப் சென்டர் டு ப்ரொவைட் சர்வீசஸ் டு த டிசேபிள்டு பீப்புள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு ஒரு ஒருங்கிணைந்த மையம் அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த மையத்துக்கு விழுதுகள் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, விழுதுகள் அப்படிங்கிற மையம் எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோழிங்கநல்லூர்ல தொடங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா, சோழிங்கநல்லூர் சென்னையில வந்து நமக்கு தொடங்கி வச்சிருக்காங்க. விழுதுகள் அப்படிங்கிற மையத்துல பார்த்தோம்னா, நமக்கு இது வந்து ஒரு வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் ப்ராஜெக்டா வந்து இருக்கு. சரிங்களா, வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா, தமிழகம் முழுவதும் 273 மையங்கள் இதே மாதிரி உருவாக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல என்ன மாதிரியான சேவைகள் வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்துக்கு கீழே நமக்கு பார்த்தோம்னா ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கறது இருக்க போறாங்க இந்த மையத்துல. சரிங்களா, ரீஹாப் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்க போறாங்க. எதுல எல்லாம் ரீஹாப் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில, ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற கேட்டகரி, ஆடியாலஜி, ஸ்பீச் தெராப்பி, பிசியோ தெராப்பி, ஆக்குபேஷனல் தெராப்பி அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு 6 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. இந்த 6 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லயும் ரீஹாப் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்க போறாங்க. ஸோ இதனுடைய தமிழாக்கம் அப்படிங்கிறது நமக்கு தினமணி செய்தித்தாளில் இருக்கு. ஸோ அந்த பேப்பர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தமிழாக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா, அதே மாதிரி இது வந்து ஒரு வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் ப்ராஜெக்ட் கீழே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். விழுதுகள் அப்படிங்கிற மையம் தமிழகத்துல தொடங்கி இருக்காங்க. சரியா, ஸோ இதை பத்தி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு மத்திய அமைச்சரவை ஒரு சில விஷயங்களுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்த்துறோம். முதல்ல பார்த்தோம்னா, அடல் மிஷன், அடல் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் இனோவேஷனை ப்ரமோட் பண்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த அடல் இனோவேஷன் மிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் ஏஜென்சியா இருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த திட்டத்தினோட இம்பாக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், நிறைய இனோவேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் பில்ட் ஆச்சு. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து முன்னேற்ற பாதையில வந்து இருக்கு. 39வது ரேங்க்ல இருக்கும் இப்போதைக்கு பார்த்தோம்னா. ஸோ இந்த மிஷனோட இம்பாக்டா தான் இது எல்லாமே பாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மிஷனை இன்னும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேபினெட்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ மார்ச் 31, 2028 வரைக்கும் இந்த அடல் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்டா பார்த்தோம்னா, நமக்கு இன்னொரு கேபினெட் அப்ரூவல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஒரே நாடு ஒரே சந்தா அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ஸ்கீம்க்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா பாக்குறப்ப நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், நிறைய ஜேர்னல்ஸ், நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இதெல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். தொடர்ச்சியா பப்ளிஷ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம எடுத்து ரீட் பண்ணோம், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்து பாக்குறோம், இல்ல மினி ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா, அதெல்லாமே வந்து பெய்டா வெர்ஷனா தான் இருக்கும். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறது வரும். ஸோ அதனாலயே நம்ம விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட லேர்னிங் வந்து தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா, எல்லா விதமான ரிசர்ச் ஆர்டிகல்ஸையும் வந்து அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா போதும், அந்த ஆர்டிகல்ஸ் ஜேர்னல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து படிச்சுக்கலாம். ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச், ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு ப்ராசஸா இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அதுதான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்குறோம். எல்லாமே இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் இன்னைக்கு பார்த்த எல்லாமே. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் கான்ஸ்டியூஷனோட 75th ஆனிவர்சரி நவம்பர் 26, 1949 கையெழுத்து போட்டிருப்பாங்க. 75வது வருடம். ஸோ அதை பத்தி நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கஸ் பண்ணோம். அதை டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.